नमः पार्वती पतये। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெய்வத்து மேலேயும் சரி குரு மேலேயும் சரி சில சமயம் அதீத பக்தி நமக்கு இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கும் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ சில கோவில்களில் விளக்கு ஏற்றுறது இருக்கும் இல்லையா, அதை வந்து நாம் வந்து அதற்கான இடத்தை தாண்டி சன்னதியிலேயோ அல்லது சுவாமிக்கு பக்கத்துலேயோ ஏற்ற விரும்புவோம், பண்ணவும் செஞ்சுருவோம். அது அங்கே இருக்கிறவா சில சமயம் வந்து அதை குறையா சொல்லிடுவான். அதே மாதிரி இந்த குரு பக்தி அப்படிங்கிறது குருவை வந்து நம்ம தொடாமல் தான் சேவிக்கணும். சில சமயம் அதீத ஈடுபாடு அல்லது பக்தி காரணமாக நம்ம தொற்றுவோம். அதுக்கும் அங்கே இருக்கிற சில பேர் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கோபமாகவே நம்மளை கடிஞ்சிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான தருணங்கள் வந்து நிறைய பக்தர்கள் அனுபவிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளை அறியாமல் நாம் வந்து ஒருத்தர் மேலே செலுத்துகிற அன்பு மரியாதை இந்த விஷயங்களினுடைய வெளிப்பாடு தான். இது அதீதமாகிறதுக்கு இடம் பொருள் ஏவல் வந்து காரணமாக இருக்காது, அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். இந்த பக்தி அந்த பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இது மாதிரியான ஒரு அழகான சம்பவம் மகா பெரியவா காலத்திலேயே மகா பெரியவா கிட்டே நடந்தது. மகா பெரியவா மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு டாக்டர் ஆனந்தவள்ளி அப்படின்னு பேர். அவங்களுக்கு மகா பெரியவா தான் குரு தெய்வம். அது மட்டுமல்ல தாய் தந்தை எல்லாமே மகா பெரியவா தான். பெரியவால எல்லாரும் பெரியவா பெரியவான்னு ரொம்ப பவ்யமாக ரொம்ப அடக்க ஒடுக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஆனந்தவள்ளி டாக்டர் வந்து பெரியவா கிட்ட பேச மாட்டாங்க. பெரியவா கிட்ட தன்னுடைய அப்பா கிட்ட எப்படி உரிமையாக எவ்வளவு இயல்பாக பேசுவாங்களோ அது மாதிரி தான் பெரியவா கிட்டையும் பேசுவாங்க. பெரியவாவில் வந்து அப்பான்னு தான் சொல்லி பேசுவாங்க. அந்த அப்பா அவரோட வார்த்தையில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு தான் வரும். அதில் வந்து அவ்வளவு பக்தி வெளிப்படும். மகா பெரியவால் ஒரு பெரிய மடத்தினுடைய பீடாதிபதி சத்குரு மகா பெரியவா அப்படின்னலாம் நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த மாதிரி தருணங்களில் சுற்றி இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் பெரியவாளை பக்தி பண்ணுறவா எவ்வளவு சிரத்தையா எவ்வளவு பக்தியா எவ்வளவு பணிவா பெரியவா மேலே பக்தி செலுத்துவா பெரியவா இல்லை நமஸ்காரம் பண்ணுவா அப்படிலாம் தெரியும் இல்லையா. ஆனால் இந்த ஆனந்தவள்ளி டாக்டர் மட்டும் பெரியவா கிட்ட பேசுகிற விதம் வந்து அவங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு. அவங்க வந்து பேசிட்டு போகிறப்ப எல்லாம் இவங்க அதை கவனிப்பாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அதை கிண்டல் பண்ணி இவங்க பேசிக்குவாங்க. அவங்க வார்த்தைக்கு வார்த்தை அப்பான்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு கிண்டலாக பண்ணி மடத்தில் உள்ள சீடர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏளனமாகவே தெரிஞ்சுது. என்னப்பா சாப்பிட்டியாப்பா என்னப்பா அங்கே போலியாப்பா அப்படின்லாம் கிண்டல் பண்ணி பேசிக்குவாங்க. இது நடந்துகிட்டே இருந்தது. மகா பெரியவா ஹம்பியில் முகாம் போட்டிருந்தப்ப இந்த ஆனந்தவள்ளி டாக்டர் தினமும் வந்து பெரியவா கிட்ட ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசிட்டு தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சீடர்கள் இந்த கிண்டல் பண்ணுறதும் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் இரவு பெரியவா தங்கியிருந்த அந்த இடத்தினுடைய கேட் வந்து மூடி இருந்தது. நைட்டு வந்து ஒரு 11 மணி இருக்கும். யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. எல்லாம் நாள் முழுக்க கண் முழிச்சு நிறைய உபன்யாசங்கள்லாம் பெரியவா பண்ணது அது இதுனெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் டயர்டாக தூங்கிட்டு இருந்தா தட்டுனதுக்கு யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தட தட தடன்னு சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் ஒரே ஒரு சீடர் மட்டும் எழுந்து அப்படியே பாதி தூக்க கலக்கத்தோடு அதை போய் ஓப்பன் பண்ணுறாரு அந்த கேட்டை. வெளியே வந்து இந்த ஆனந்தவள்ளி டாக்டர் நிற்கிறாங்க. அவங்க வந்து எந்த பரபரப்பும் இல்லாமல் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் அந்த மனப்பான்மை கூட இல்லாமல் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு இயல்பான இதில் சொல்கிறாங்க. இவருக்கு அவங்கள பார்த்தாலே கோபம் வரும், அவங்க பேசுகிறத கேட்டாலும் கோபம் வரும்.
இந்த நடுராத்திரியில இந்த மாதிரி தருணத்துல பார்த்த உடனே இன்னும் கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. அவர் வந்து அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரத்துலயா வந்து பாப்பீங்க, இப்ப பார்த்தா எப்படி பெரியவா வருவார், இந்த நேரத்துலயா தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவங்க அதுக்கு எந்த கோபமே படல, நான் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வார்த்தையில இருந்தது. அதுவும் வந்து திமிராவோ அல்லது வந்து ஒரு கட்டாயமாவோ கட்டளையாவோ இல்லாம ஒரு இயல்பா எங்க அப்பாவை பார்க்கணும்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணிதான் அந்த ஆனந்தவல்லி டாக்டருக்கு இருந்தது. இவங்களுடைய சம்பாஷணையை கேட்டுட்டு உள்ள இருந்து இன்னொரு சீடர் வராரு. அவரையும் இவங்களை பார்த்தோன்னா அவருக்கும் இன்னும் கோபம் வந்துடுது. ஸோ அவங்கள வந்து வெளியே எப்படியாவது தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடைய கதவை சாத்திரத்தில் முனைப்பாக இருந்தாங்க. இந்த தருணத்தில் பின்னாடி ஒரு குரல் கேட்குறது, யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா குரல். பெரியவா வரார். பெரியவா வந்தோடனே அந்த மடத்து சீடர்கள் வந்து விலகிடுறாங்க. இந்த ஆனந்தவல்லி டாக்டர் பெரியவா கிட்ட நேராக வரார். வந்து பெரியவாவை நமஸ்காரம் பண்ணி பெரியவாவை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. என்னென்னா, அப்பா நான் வந்து ஒரு கேஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், சின்ன வயசு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்தா, நான் எவ்வளவோ மெடிசின் இதெல்லாம் மெடிக்கேஷன்லாம் பண்ணி கூட அவளை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் உங்களை நினச்சி அப்பா 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 108 தடவை சொன்னேன். என்ன மாயம் நடந்ததோ தெரியல, அவள் பிழைச்சிட்டா, அதான் உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறதா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு பேசினான். இதை கேட்டோடனே அந்த சீடர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வேத்துக்கொட்டா. இதை கேட்டோன்னதான் அந்த சீடர்களுக்கெல்லாம் அந்த அப்பா அப்படிங்கிற அந்த பாவம் எவ்வளவு பக்திமயமான பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அதுக்கப்புறம் பெரியவா வந்து சின்ன புன்முறுவலோட, இந்த நடுநிசி நேரத்தில் ஒரு பெண் வந்து இப்படி பார்க்கறது வந்து தப்பு இல்லையா, இப்போ நீ வந்திருந்து நான் வெளியே வராமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்குறாரு. அதற்கு அந்த ஆனந்தவல்லி எந்த நெருடலுமே இல்லாமல் இயல்பாக அவங்க சொன்னது விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா நான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன் அவ்வளோதான், இங்கே பார்க்க விடுவேளா மாட்டேலா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கணும்னு வந்தேன். அந்தையும் உங்களை நினச்சி தான் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டது கூட அந்த பிரார்த்தனையை உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அது கண்டிப்பாக நடந்தேறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்தேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆத்மார்த்த பக்தியோட அந்த ஆனந்தவல்லி சொன்னோன்ன சீடர்களுக்கெல்லாம் மெய்சிலிட்டு போச்சு. இதுதான் பக்தி அப்படிங்கிறது. இந்த பக்தியினுடைய வெளிப்பாடு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். மற்றவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன், ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சில சில இடங்களில். அதை தாண்டியும் சில நேரங்களில் பக்தி வெளிப்படும். அதை வந்து அவங்களுடைய மனது புண்படுற மாதிரி நாம் அதை வந்து பேசக்கூடாது. பட் அது மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தருணங்கள்லையும் மகா பெரியவா வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் அந்த நடுநிசி வேளையிலும் தந்திருக்கார். அதுக்கப்புறமா பெரியவா சீடர்கிட்ட சொல்லி பழமும் பிரசாதமும் அந்த அம்மாளுக்கு எடுத்து கொடுத்து அனுப்பி வச்சார். இது மாதிரி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா நேரங்கள்லேயும் அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட இருந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுறது தான் மகா பெரியவானுடைய அனுக்கிரகம். மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தை ஒவ்வொரு தருணமும் அவருடைய பக்தர்கள் உணர முடியும். இது மாதிரியான அனுபவ வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.